ஓம் நமோ வெங்கடேஷாய. அனைவருக்கும் வணக்கம். பிரம்மோற்சவத்தினுடைய 5ஆம் நாளான வெள்ளிக்கிழமை உற்சவர் மலையப்ப சுவாமி காலை மோகினி அலங்காரத்தில் 4 மாட வீதிகள்லையும் பவனி வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்தாரு. இந்த மோகினி அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன? பகவானே மோகினி அலங்காரத்தில் தரிசனம் செஞ்சால் பக்தர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ரெண்டையும் நம்ம பார்க்கலாம். இதை ரெண்டையும் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை, மோகினி அவதாரம் எதனால் எடுக்கப்பட்டது, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு குட்டி கதை மூலமாக நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஒரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்து உருவாகி பார்க்கடலை வந்து கிடைய ஆரம்பித்தாங்க. அதாவது பார்க்கடலில் மந்திரகிரிங்கிற மலையை வந்து மத்தா வச்சு வாசுகிங்கிற பாம்பை வந்து கயிறாக கொண்டு ஆளுக்கு ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு கிடைய ஆரம்பித்தாங்க. அப்படி கடையும் போது என்னென்ன பொருள்கள் வெளியில் வந்ததுன்னா, அமிர்தம், இந்திரனுடைய ஐராவதம், மகாலட்சுமி தாயார், அட்சய பாத்திரம், கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக மரம், இது அனைத்தும் வெளியில் வந்தது. ஆனால் அமிர்தத்தை மட்டும் அசுரர்கள் கைப்பற்றிக்கிட்டாங்க. தேவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த அமிர்தத்தை வந்து வாங்கி கொடுக்க சொல்லி பகவான் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டாங்க. மகாவிஷ்ணுவும் என்ன பண்ணார்னா, மோகினி அவதாரம் எடுத்து, அதாவது மோகினி வடிவம் எடுத்து நடனமாடி அசுரர்களையெல்லாம் மயங்க செய்து அந்த அமிர்தத்தை கைப்பற்றி தேவர்களிடம் வந்து ஒப்படைச்சாரு. இப்படி ஒப்படைச்சக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நம் கவனத்தில், பக்தருடைய கவனத்துக்கு கொண்டு வரும் ஒரு நிகழ்வாக தான் பிரம்மோற்சவத்தினுடைய 5ஆம் நாள் காலை மோகினி அவதாரத்தில் எம்பெருமான் 4 மாட வீதிகள்லையும் பவனி வருவார். இப்படி பவனி வரும்போது இன்னொரு ஸ்பெஷல் வந்து இருக்குது, அதுவும் என்னென்ன பார்க்கலாம். மோகினி அலங்காரத்தில் வரக்கூடிய எம்பெருமான் மலையப்ப சுவாமிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இருந்து ஆண்டாள் சூடி கலைந்த மாலை, கிளி, பட்டு வஸ்திரம் மற்றும் அங்கே வந்த ஜடை, அதாவது ஜடை மாலைன்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே சீர்வரிசையாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து திருமலைக்கு பயணம் செய்யப்படும். அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் எல்லாம் திருமலைக்கு கொண்டு போய் திருமலை ஜீயரிடம் ஒப்படைப்பாங்க. இதையெல்லாம் காலையில் தோமாலை சேவையின் போது எம்பெருமானுக்கு அலங்கரித்து மோகினி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காலையில் உற்சவராக வெளியில் வருவார் எம்பெருமான் மலையப்ப சுவாமி. மோகினி அலங்காரத்தில் வரக்கூடிய மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்வதனால் பக்தர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, நன்மை என்னும் அமிர்தம் வந்து பக்தர்களுடைய வாழ்வில் பொங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய நோக்கம், அதாவது மோகினி அவதாரம் எடுத்ததுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சர்வ வல்லமையுள்ள இறைவனினுடைய மாயமான மோகாவின் கீழ் பிரபஞ்சம் வந்து எவ்வாறு மயக்கம் அடைந்து உள்ளது அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமாக சொல்கிறாங்க. அனைவரும் மோகினி அலங்காரத்தில் மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ணி எம்பெருமானினுடைய அருளை பெறுவோம். நாங்களும் பார்த்திங்கன்னா கருட சேவையை பார்க்குறதுக்காக வியாழக்கிழமை இரவே கிளம்பி வெள்ளிக்கிழமை மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.